தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், அப்புறம் எஸ்டிஆர்எஃப் அந்த மீட்பு பணியில் பயிற்சி பெற்ற காவலர்கள் போன்ற 1100 பேர் நம்ம டெப்ளோய் பண்ணியிருக்கோம். ஆர்மியும் அண்ட் நேவி அதில் அந்த ரெண்டு சேர்த்த ஒரு 168 நபர்கள் இந்த மீட்பு பணியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதை தவிர மெடிக்கல் டீம்ஸ் ஒரு 133 மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் அங்கெங்கே எங்கெங்கே போக முடியும் அங்கே அந்த பகுதியில் போய் அந்த மெடிக்கல் டீம்ஸ் மக்களுக்கு அந்த எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு மருந்து சேவை கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று முக்கியமான இந்த மீட்பு பண்ணும்போது அந்த ரெஸ்கியூ பண்ண நபர்களுக்கு உடனடியாக மெடிக்கல் செக்கப் பண்ணணும், அதுக்காகவும் நம்ம மெடிக்கல் டீம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். படகுகள் மொத்தமாக ஒரு 279 படகுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை தவிர 50 படகுகள் ராம்நாத்புரம் மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு ரெடியாக இப்போது எடுத்து போகிறாங்க. ஸோ ஏற்கனவே 279 போட்ஸ் ஆப்ரேஷனில் இருக்கு, மீதி போட்ஸும் எடுத்து போகிறாங்க. கடந்த 2 நாளில் ஒரு 10,082 பேர் மீட்பி அங்கே நம்ம நிவாரண முகாம்களில் இந்த 141 முகாம்களில் 10,082 பேர் நம்ம அங்கே பெற்றிருக்கோம். இது தவிர சென்டர்ஸில் அங்கேயே குக் பண்ணி சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். அது தவிர 25,000 ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம சப்ளை பண்ணோம் கடந்த 24 மணி நேரம். ஒரு 672 இந்த மஷின்ஸ் ஜேசிபி அப்புறம் போக்லின் ஜேசிபி போன்ற 672 மஷின்ஸ் இந்த பகுதிக்கு மூவ் பண்ணியிருக்கோம். இதை தவிர நேற்று சென்னையில் இருந்த 100 பம்ப்ஸு டிஸ்பேஸ் பண்ணோம், இன்னைக்கு காலையில் அதை தூத்துக்குடிக்கு ரீச் ஆகிடும். ஸோ அந்த தண்ணி வடிஞ்ச உடனே எந்தெந்த தாழ்வான் பகுதியில் தண்ணி நிற்குதோ அதை பம்பிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஹைவேஸில் இருந்த கூடுதல் தலைமை செயலாளர் ஹைவேஸ் அந்த ப்ளஸ் ஆனரபிள் மினிஸ்டர் ஹைவேஸ் அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. எந்தெந்த பகுதியில் அந்த அடைப்பு இருக்கா ஹைவேஸில் அதை உடனடியாக அதை சரி பண்ணி அந்த ரோடை ரெஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சில பகுதியில் நிறைய பகுதியில் சிரமங்கள் இருக்கு. குறிப்பாக அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சில டவர்ஸ் கிடைக்கல, நிறைய இது கொஞ்சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்கு. மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு 15,626 தொலை தொடர்பு கோபுரங்கள் அந்த பகுதியில் இருக்கு. அதில் 1,784 இந்த தொலை தொடர்பு கோபுரங்கள் மூலமாக நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியல. ஸோ மெயினாக இந்த பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிகேஷன் போகிறதுல நம்ம சில பகுதியில் அந்த போலீஸ் வயர்லெஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம். அதே மாதிரி சிறுவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த அங்கே அந்த நம்ம பயனாளிகள் அங்கே இருக்கிற அந்த அந்த பேசஞ்சர்ஸ் அங்கே ஸ்டக் அப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ரயில்வே கம்யூனிகேஷன் மூலமாக அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறோம். அது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு இப்போது 2வது ஹெலிகாப்டர் மூலமாக இப்போது விரைவில் சாப்பாடு சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். ரயில்வே நிலையத்தில் அந்த அங்கே 2 இடங்களில் இருக்கிறாங்க. சுமார் 300 பேர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. சுமார் 200 பேர் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்குது, அந்த ஸ்கூல் பில்டிங்கில் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பில்டிங்கில் 200 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேத்தி சாப்பாடு அங்கே சமைச்சு காவல்துறை மூலமாக சப்ளை பண்ணியிருக்காங்க நேத்தி மத்தியான். இன்றைக்கி காலையிலும் எனக்கு கிடைச்ச தகவல் படி காலையில் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹெலிகாப்டரில் அந்த ஸ்கூலுக்கு தான் சாப்பாடு சப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் அந்த 4 பேர் மீட்பி மதுரைக்கு போயிருக்காங்க. இப்போது 2வது ட்ரிப்பில் 2வது ரவுண்டில் இதை சிறுவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ணணும். அது நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட ஏர்ஃபோர்ஸுடைய அதிகாரிகளோடு பேசி அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய கோஆர்டினேட்ஸ் அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கே சப்ளை பண்ண ஸ்டோரில் இப்போ விரைவில் அங்கேயும் அந்த சப்ளை பண்ணி போகிறாங்க. அமைச்சர்கள் போகிறதுறையில் அங்கே ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 6 அமைச்சர்கள்
மாண்புமிகு அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஃபிஷரிஸ் மினிஸ்டரும் சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டரும் அந்த பகுதியில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர் தான், அவங்க அங்கே இருக்கிறாங்க. அது தவிர மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள், ஹைவேஸ் மினிஸ்டர் அவர்கள், அப்புறம் நம்ம பேக்வார்டு கிளாஸஸ் மினிஸ்டர் மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள், அப்புறம் சிடி மினிஸ்டர் மாண்புமிகு மூர்த்தி அவர்கள், இவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள ஏரியா கொஞ்சம் எந்தெந்த ஒரு பகுதி எடுத்து அந்த பகுதிக்கு அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட மூத்த அலுவலர்கள் அட்டாச் பண்ணி அங்கே இருக்கிறோம். மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருந்த மற்ற ஆஃபீஸர்ஸும் டைவர்ட் பண்ணியிருக்கோம் கூட. இது காலையில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹெலிகாப்டரில் ஒரு 4 நபர்கள், ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அப்புறம் ஒரு எல்டர்லி ஒரு மாமா, ஒரு குழந்தை, 4 பேர். அதெல்லாம் அந்த இந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணு அங்கே இருக்கிறாங்க. அவங்க 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 ஹஸ்பண்டு ப்ளஸ் அவங்க மதரு, அப்புறம் ஒரு சின்ன குழந்தை. ஹைவேஸ் பொறுத்தவரையில் இப்போது சில நிறைய இடங்களில் அடைப்பு இருக்குது. ஸோ அந்த நேஷ்னல் ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸ் ரெண்ட இணைந்த எங்கெங்கே தண்ணி வடிஞ்சிருச்சோ விரைவில் அந்த அடைப்பு சரி செய்யணும். ஸோ அதுக்கு நம்ம கான்ட்ராக்டர்ஸு, ஆட்கள், அந்த பொருள்கள் எல்லா மெட்டீரியலும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை தண்ணி வடிஞ்ச உடனே அதை இமீடியட்டாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம். தண்ணீர் பொறுத்தவரையில் இதுவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவுக்கு தண்ணி வடியல. மாநகராட்சி பகுதியில், தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கொஞ்சம் தண்ணி வடிய ஆரம்பிச்சு. ஆனால் இந்த தாமிரபரணி ஆற்றுடைய தண்ணி போது அந்த சிறுவைகுண்டம் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் அங்கே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வர ஒரு கணிசமாக தண்ணி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது தண்ணி வடிஞ்ச பிறகு தான் எப்படி எவ்வளோ டேமேஜேஜ் இருக்குது, எவ்வளோ பாதிப்பு இருக்குது, அப்போ தான் நம்ம அதை கணக்கெடுப்பு எடுக்க முடியும். பாதிப்பு பொறுத்தவரையில் இதை என்டையர், அதாவது சிறுவைகுண்டம், அந்த தூத்துக்குடி மாநகராட்சி, தூத்துக்குடி தாலுக், அப்புறம் சிறுவைகுண்டம் தாலுக், சாத்தான்குளம் தாலுக், அதை கீழே வர ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்டில் அந்த கோஸ்டல் பெல்ட் ஃபுல்லாகவே எஃபெக்ட் இருக்குது. இதே மாதிரி இந்த எல்லாமே இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் அனைத்து பகுதி பாதிப்புகள் இருக்குது. சரி, இதை மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று சாயந்தரம் எல்லா சம்மந்த இந்த 4 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மூத்த அலுவலர்களோடு, அப்புறம் மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் திருநெல்வேலியிலேருந்து அவரும், மாண்புமிகு யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரும் அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் கலந்துனாங்க மீட்டிங்கில். ஸோ அதில் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், எல்லா அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைனா விரைவில் நம்ம ஒவ்வொரு மக்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்காக எந்த முயற்சி நம்ம செய்ய வேண்டிய இருக்கோ அத்தனை முயற்சி செய்யணும். ஆனால் சில பகுதியில் நம்ம படகு மூலமாக, நிறைய பகுதியில், சில இல்லை பல பகுதியில் படகு மூலமாக போக முடியல. ஏன்னா அந்த வாட்டருடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் அந்த பகுதியில் நம்ம ஹெலிகாப்டர் வழியாக தான் சாப்பாடு நம்ம ரீச் ஆகணும். எங்கெங்கே மக்கள் ரொம்ப, உதாரணமாக இந்த இங்கே இந்த ஸ்கூலில் இந்த பார்த்திங்களான்னா ஒரு கர்ப்பிணி பெண்மணி, கர்ப்பிணி பெண்மணி இருக்குது, அவங்களுக்கு இமிடியட்டாக ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எமர்ஜென்சி தான். ஆனால் ரொம்ப மிக எமர்ஜென்சி இருக்குது, அவங்களுக்கு அங்கேருந்து மீட்பி ஆஸ்பத்திரிக்கும் அல்லது பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.